மயக்கம் போட்டு வந்துட்டா பாவம் பசி மயக்கம்ப்பா நமக்கு மாத்திரம் பசி இல்லையா நமஸ்தே பாய் ஐ ஹாவ் மேட்ச் பாக்ஸ் யூ ஹாவ் சிகரெட் இது ஒரே ஒரு சிகரெட் தானே இத வச்சிக்கிட்டு ஒரு வாரம் பூரா குடிப்பேன் இந்த ட்ரிக் உனக்கு வருமா வராது பிரசவம் சாக கிடக்குற மருந்து வாங்க பணம் இல்லைன்னா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க பணத்தை எடுக்கணும் கையில சொல்லி காசு கூட இல்ல அப்படின்னாரா நீங்க அவருக்கு என்ன வேணும் அவரோட மக நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னு பணம் கேட்டாரு அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்ல சௌக்கியமா இருக்கீங்களா சூதாட்டத்துல தாண்டவங்க கெட்டாங்க இவர்கிட்ட அவங்களாவது சொந்த பொண்டாட்டி தான் பந்தயம் வச்சாங்க இவரு மத்தவங்க பொண்டாட்டி கூட பந்தயத்துல வச்சு தோத்துருவாரு அடிச்சன தெரியுமா இந்த பாருப்பா என் ஆஸ்தி எல்லாம் சூதாட்டத்துல தோத்துட்டேன் வாஸ்தவனா அதே சூதாட்டத்துல தான் விட்டதை பிடிக்க முடியும் பஸ்ல பணத்தை விட்டுட்டு தார்க்கல தேடினா எப்படி ரொம்ப நியாயமான பேச்சு அதே மாதிரி பொம்மை கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை வெளியிலயா வசூல் பண்ண முடியும் உங்ககிட்ட தானே வசூல் பண்ணணும் இது பாருங்க கலாட்டை எதுவும் வேண்டாம் அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன் எவ்வளவு சார் கொடுக்கணும் அது ஒண்ணு இல்லம்மா பெருசா 15 ரூபா பெத்த பொண்ணு சம்பாதித்துல சாப்பிடணும்னா வெக்க கேடா அதுக்கு தான் சூதாட்ட ஆடுறாரா நான் மேடையில மாத்திரம் நடிக்கிறேன் இவர் ஊர் பூரா நடிச்சிட்டு வராரு இந்தாங்க சார் எனக்கு கமிஷன் இல்லையா ஒரு நிமிஷம் இது என்ன வட்டியா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் தேங்க்யூ ஒரு 2 ரூபாய் வெட்டிய என்ன பிரயோஜனம் சனியா நீங்க தேடுறது கிடைக்காது நான் என்ன தேடணும் உங்களுக்கு ரொம்ப தெரியுமா பணம் தானே 2 ரூபா கூட அது தேடி பிரயோஜனம் இல்ல சம்பாதிக்கணும் என்னது சம்பாதிக்கணுமா பெத்த அப்புறம் பார்த்து கேக்குற கேள்வி அது உங்க அப்பா என்னைக்கு சம்பாதிச்சிருக்கான் கூட இருந்தா தானே குடுக்கறதுக்கு கிஞ்சி காட்டுக்கிறேன் எனக்கு அவசரமா 2 ரூபா தேவை 2 ரூபா வேணுமா 2 ரூபா கூட சிகரெட் பிடிக்கணும் இல்ல சீட்டாண்டும் அதுதானே உங்க அவசரம் வெக்கமா இல்ல வெக்கம் இல்லைன்னா பணம் கொடுப்பியா வெக்கம் மானம் ரெண்டும் இல்ல 2 ரூபா கொடு 1 ரூபீஸ் ஏச்சி நீங்க என்ன வச்சு காப்பாத்த வேண்டாம் எனக்கு ஒரு கல்யாண காட்சி இருந்து நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம் அரிதரம் பூசி 500 பேருக்கு முன்னாடி ஆடி பாடி வேஷம் கட்டி 5-10 கொண்டு வர பணத்தை கூட இப்படி கழுகு மாதிரி கொத்திட்டு போறீங்களே பெத்த பொண்ணுகிட்டே பிளாக்மெயில் பண்ற மாதிரி
இது நான் யார்கிட்ட சொல்லி அழறது? இந்தங்க வசதிக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியோ? இல்ல, வியாதிக்காரங்க தான் ஜாஸ்தி. வேண்டாங்க, விட்டுடுங்க. இதுல என்னங்க இருக்கு? இன்னும் தோண்டினா சோசியலிசமே கிடைச்சாலும் கிடைக்கும். குப்பையில கிடைச்ச கோமேதகம். என்னங்க? என் மூஞ்சி கிடைச்சிருச்சா? போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே வேலை கிடைக்கணும். செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கண்ணா. சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் ஃபட்ஃபட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் முன்னாடி ரோடத்தானே பாக்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சிட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார்.
என்ன சொல்றீங்க? வாங்க போடா. உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். டேய் போயேடா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்லை, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆ இல்லங்க, அங்க போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்துக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓ எஸ், எப்போ ரெடி? அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், அதான் தயங்குறோம். மூணு பேர் நிதானமா சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் போலாம். நான் என்ன சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது பிராது, நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறோம். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன், வாங்க. அவரு வாங்கலண்டா. சாப்பிட்டு வந்துடுறா. சாதம் கைய போடாதரா, தட்டி ஃபலோ கரண்டியால எடுத்துங்க. மூணு பேர் சாப்பிடணும்ல, இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசம் படி ரசப்படி, இந்த சுடுப்பியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் சாதம் போட்டுக்கியா? இந்த போதுன்னா போதும் சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் கூட. நெய் சாதம் அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்த ஊருங்க ரொம்ப பிரமாதம். இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும், நிறுத்துங்கடா. இப்ப என் முதல் வேலை. கை கழுவிட்டாங்க, ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டா. இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டாம்.
நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. எங்க விருந்துக்காக கையில இருந்த செலவு பண்ணிட்டீங்களா? அப்போ இதெல்லாம் வித்து பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி, செத்து போன கிழவிக்கு இந்த சாமி உயிர் கொடுக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் சபத்தை அடக்கம் பண்ணவாது உபயோகமா இருக்கட்டும். குடுறா குடுறா கொண்டு வா.
நாங்க இப்படிதான் அடிக்கடி குஸ்தி போட்டுக்குவோம். அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவோம். மூணு பேரையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போடுறதா ஒண்ணு இருக்க. வறுமை டிராமால ஒரு வேஷம் வாங்கி தரதா அன்னைக்கு சொன்னேன். இப்ப வாங்க போலாம்.